அண்மை செய்தி, ஊழல் வழக்குகளை விரைந்து முடிக்க உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விசாரணை நீதிமன்றங்களுக்கு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்டு பெறலாம். வணக்கம் கிருஷ்ணா, தற்போது உயர்நீதிமன்றம் என்ன கருத்தை தெரிவித்திருக்கிறது, என்ன உத்தரவை பிறப்பித்துள்ளது, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதும் கடந்த 1983 ஆண்டு முதல் 21 ஆண்டு வரை 1635 ஊழல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும், அந்த வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசாரணை நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கும்பகோணம் கோட்டத்தில் நடத்துனராக பணியாற்றிய அண்ணாதுரை என்பவர் கடந்த 2018 ஆண்டு ஓய்வு பெற்ற நிலையில் இதுவரை தனக்கு வழங்க வேண்டிய ஓய்வு பலன்களை வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம், தமிழகம் முழுவதும் 1983 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை பல்வேறு நீதிமன்றங்களில் 1635 ஊழல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த அறிக்கையை மேற்கோள் காட்டி, ஊழல் வழக்குகள் நீண்ட காலத்துக்கு நிலுவையில் வைத்திருந்தால் ஊழல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியாது எனவும், ஊழல் குற்றச்சாட்டு உள்ளானவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி விடுவார்கள் என்றும் தெரிவித்தார். இது ஊழல் தடுப்பு சட்டத்தின் நோக்கத்தையே வீழ்த்திவிடும் என தெரிவித்த நீதிபதி, தேவையில்லாமல் ஊழல் வழக்குகளை தள்ளி வைக்காமல் விரைந்து விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கை பொறுத்தவரை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிலர் ஓய்வு கால பலன்களை பெற்றிருப்பதால் மனுதாரருக்கும் சில பலன்களை வழங்கிவிட்டு குற்ற வழக்கு முடிவுக்கு வந்த பின் மீத பலன்களை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். இதே போல நள்ளிரவில் இரு பெண்கள் வசிக்கும் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அவர்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக நீடாமங்கலம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் பாஸ்கரனை பணி நீக்கம் செய்த உத்தரவையும் உறுதி செய்து நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றொரு வழக்கில் உத்தரவிட்டுள்ளார். வருண்யா கிருஷ்ணா, விவரங்களுக்கு நன்றி.